ஒரு ஏஜ் நான் தள்ளிடா இருக்குள்ளதா நீ அது என்ன வரல எவ்வளவு வருது 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 அவங்க போய்ச்சிட்டு நீங்கள் நடந்திருக்காங்கண்டா அரசு வைத்தியசாலையினுடைய ஊழியர்களாகிய நாங்கள் எங்களுக்கான எரிபொருளை பெற்றுக்கொள்ள பொருட்டு இன்று மட்டங்களுக்கு மத்தியில் உள்ள ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்துக்கு வந்திருந்தோம். அதற்கான ஏற்பாடுகளை பணிப்பாளர் மற்றும் அரசாங்க அதிபர்களாக செய்திருந்தனர். வைத்தியசாலை ஊழியர்களுக்கு விசேடமாக சில எரிபொருட்களை வழங்குவதாக எங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருந்தது. ஆன போதிலும் பொதுமக்களினுடைய எதிர்ப்பு காரணமாக எங்களால் அந்த எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த நிலையிலேயே பொதுமக்களுடைய எதிர்ப்பு தொடருமாக இருந்தால் அத்தியாவசிய சேவையாக அறிவிக்கப்பட்டுள்ள சுகாதார சேவையினுடைய சேவையை எங்களால் முன்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்படும். வைத்தியசாலைக்கு போவதற்கு எங்களுக்கு பெட்ரோல் வேண்டும் என்பதை இந்த பொதுமக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே தாங்கள்
இந்த விடயங்களிலே கவனம் எடுத்து பொதுமக்களும் ஒத்துழைப்பு வழங்கினால் மாத்திரமே அத்தியாவசிய சேவையாகிய மருத்துவ சேவையை மருத்துவர்கள் தாதியர்கள் ஏனைய ஊழியர்களாகிய நாங்கள் சிறப்பாக முன்கொண்டு செல்ல முடியும். உங்களை இந்த பஞ்சம் பிணி பட்டினி காலத்திலிருந்து மீட்டு நோயிலிருந்தாவது மீட்டெடுத்துக் கொள்ள முடியுமானதாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்கிறோம். இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் நாங்கள் வைத்தியசாலையை ஸ்தம்பிதமடைய செய்து தொழிற்சங்க போராட்டங்கள் மூலமாக வைத்தியசாலை இயங்கா நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட சந்தர்ப்பம் உண்டு. ஆகவே தயவு செய்து பொதுமக்கள் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் சொல்ல வேண்டும் என ஊடகங்களை நாங்கள்